வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். காணொலி விவகாரம் தொடர்பில் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்ட ஊடகவியலாளர் மகேசன் ராமச்சந்திரனுக்கு கொலை மிரட்டல். பினாங்கு குயின்ஸ் பே காவல்துறையில் புகார். பினாங்கு மாநிலத்தில் பெண்மணி ஒருவருக்கு பிபிஆர் வீடு கிடைக்காத விவகாரம் தொடர்பில் அரசு சார்பற்ற இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கேள்வி கேட்டு வெளியிட்ட காணொலி வைரலானதை தொடர்ந்து அது தொடர்பில் எழுத்து மூலம் கேள்வி கேட்ட தனியார் ஊடகவியலாளர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அந்த காணொலியை இணைய ஊடகத்தில் பதிவேற்றம் செய்து எழுத்து மூலம் கேள்வி கேட்டிருந்தேன். இதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆத்திரமடைந்த அரசியல்வாதிகள் சிலர் கடந்த ஜூலை 10 தேதி என்னை கைபேசியில் அழைத்து வழக்கு போடுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று மிரட்டல் விடுத்திருந்தனர். இந்நிலையில் அதே ஜூலை 10 தேதி இரவு 8:30 அளவில் அனமதேய நபர் ஒருவர் கைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததால் பாதுகாப்பு கருதி பினாங்கு காவல்துறையில் புகார் செய்துள்ளதாக ஊடகவியலாளர் மகேசன் ராமச்சந்திரன் கூறினார். மகேசன் மல்லேமே நாளிதழில் 2014 தொடங்கி 4 ஆண்டுகள் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்தார். அதன் பிறகு சொந்தமாக வேலை செய்து வந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் இருவருக்கு சொந்தமான இணைய ஊடகத்தில் வீடியோ எடிட்டிங் மற்றும் நிருபராக வேலை செய்து வந்தார். அந்த இணைய ஊடகம் மகேசனின் இரு ஊடக நண்பர்களுக்கு சொந்தமானதாகும். அந்த இணைய ஊடகத்தில் 7 இந்திய பெண்மணி ஒருவருக்கு அரசு சார்பற்ற இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வீடு ஏன் கிடைக்கவில்லை என்று அவரே அந்த காணொலியில் கேள்வி எழுப்ப இருந்தார். அந்த காணொலி ஏற்கனவே வைரலாகியிருந்தது. அந்த காணொலியை இணைய ஊடகத்தில் பதிவேற்றம் செய்து கேள்வி கேட்டிருந்தேன். அது வைரலாகி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததாக மகேசன் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அந்த காணொலி இணைய ஊடக உரிமையாளர்களால் யூடியூப்பில் இருந்து நீக்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில அரசியல்வாதிகள் என்னை காலையில் கைபேசியில் அழைத்து வழக்கு போடுவேன் என்று மிரட்டினர். எனது வீட்டு முகவரி, தனிப்பட்ட கைபேசியின் என்று அனைத்து விவரங்களும் இருப்பதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஜூலை 10 இரவு 8:30 அளவில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியின் பெயரை சொல்லி அவர் மீதே கை வைத்து விட்டாயா, உன்னை வெட்டாமல் விடமாட்டேன் என்று கொலை மிரட்டல் விடுத்திருந்ததால் பாதுகாப்பு கருதி உடனடியாக குயின்ஸ் பே காவல் நிலையத்தில் போலீஸ் புகார் செய்ததாக மகேசன் சொன்னார். அந்த போலீஸ் புகாரில் அழைப்பு பெறப்பட்ட கைபேசி எண் உள்ளிட்ட தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். காவலர்கள் என் கைபேசியை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு 2 நாட்களுக்கு பிறகு திரும்ப என்னிடம் ஒப்படைத்தனர். இந்த புகார் தொடர்பில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக நம்பப்படும் சம்பந்தப்பட்ட கைபேசி எண்ணின் சொந்தக்காரரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவலர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக மகேசன் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகள் தங்கள் தவற்றை மறைக்க கொலை மிரட்டல் விடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. கேள்வி கேட்ட ஊடகவியலாளருக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன? ஊடகவியலாளருக்கு யார் பாதுகாப்பு என்று மகேசன் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க காரணமாக இருந்த சம்பந்தப்பட்ட மாது பினாங்கு மாநிலத்தில் பிறந்தவராவார். திருமணமாகி பேரா தாய்ப்பிங்கிற்கு சென்று விட்டார். ஆனால் மீண்டும் பினாங்கு திரும்பிய நிலையில் முகவரி மாற்றத்தால் பினாங்கில் வீடு கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இதன் காரணமாகவே அந்த அரசு சார் இயக்கத்தைச் சேர்ந்தவர் கேள்வி கேட்டு காணொலியை வெளியிட்டிருந்தார். பினாங்கு மாநிலத்தில் அந்த மாதுவுக்கு ஏன் பிபிஆர் வீடு கிடைக்கவில்லை, அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஏன் வீடு பெற்றுத்தர முடியவில்லை என்பதுதான் அந்த அரசு சாரா இயக்க தலைவர் சம்பந்தப்பட்ட காணொலியில் கேள்வியாக கேட்டிருந்தார். நான் எழுத்து மூலம் கேள்வி கேட்டதற்கு அரசியல்வாதிகள் அனாமத்தேய நபர் என்று பலரும் மிரட்டுகின்றனர், கொலை மிரட்டல் விடுக்கின்றனர் என்றார் மகேசன். மக்களுக்கு ஏன் உதவி செய்யவில்லை என்று கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதா? இந்த விவகாரம் தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.